என்னப்பா காலையிலேயே படபடப்பா இருக்கீங்க? இந்த நியூஸ பாத்தியா? இல்லப்பா, இன்னும் நான் பேப்பரே படிக்கிறேன். எனக்கு எப்படி தெரியும்? நீங்க பேப்பர் படிக்கிற லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. எல்லாத்தையும் மேலோட்டமா பாத்துட்டு போயிருங்க. நானே சொல்றேன், சொல்லுங்க. இப்ப பிறக்கிற குழந்தைகள் பல பேருக்கு கண்ணுல கோளாறு அதிகமா இருக்குன்னு பேப்பர்ல நியூஸ் போட்டிருக்கு. ஆமாப்பா, இப்பதான் 5 வயசுலயே பவர் கிளாஸ மாட்டிக்கிட்டு எல்லா குழந்தைங்களும் தெரியுதுங்களா? அது மட்டும் இல்ல, இப்ப பிறக்கிற குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து ரொம்ப கம்மியா இருக்கு. காலப்போக்குல டிவி அப்புறம் செல்போனு இது எல்லாத்தையும் கண்ணு கிட்ட வச்சு பாக்குறதுனால சீக்கிரமே கண்ணாடி போட வேண்டிய நிலைமை வந்துடுது. இதுக்கு என்னவோ இங்கிலீஷ்ல என்னவோ சிண்ட்ரோம் அப்படின்னு வாயில நுழையாத ஒரு பேரை கொடுத்துடுறாங்க. அவங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா. இப்ப எல்லாம் 2 வயசு பிள்ளையே மொபைல் போனை கையில வச்சுட்டு தெரியுதுங்க. அதுக்கு எடுக்கிற போட்டோ என்ன, விளையாடுற கேம் என்ன, கேட்டா எல்லாம் டெக்னாலஜின்னு சொல்லிடுதுங்க. டெக்னாலஜி இம்ப்ரூவ்மென்ட் ரொம்ப அவசியம் தான். அது எல்லாருக்கும் நன்மை பண்ணணுமே ஒழிய எல்லாரையும் போட்டு முடக்கிட கூடாது. இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொன்னா புரியவா பாப்போது? இப்ப நம்ம பிண்டுவே எடுத்துங்க, எப்ப பார்த்தாலும் என் போன் எடுத்துட்டு போய் கேம் விளையாடிட்டு இருக்கான். சொன்னா தலைய ஆட்டிட்டு மறுபடியும் அதே தப்ப தான் செய்யறான். தப்பு அவன் மாத்திரமா பண்றான், நீங்களும் அதே தப்பதான் பண்றீங்க. ஒரு குழந்தை அழுதா அதை தூக்கி வச்சுக்கிறதுக்கு அலுப்பு பட்டுக்கிட்டு அதை சமாதானப்படுத்த அது கையில செல்போனை கொடுத்துறீங்க. அந்த குழந்தை சொல்றது எல்லாத்தையும் அந்த செல்போன் கேக்குது. குழந்தைக்கு செல்போனை புடிச்சு போயிடுது. ஒரு தரம் ஒட்டி போச்சுன்னா அப்புறம் அதுல இருந்து பிரிக்கிறது கஷ்டம் தானே? ஆமாமா. நான் இப்ப ஏன் இந்த விஷயத்த ஆரம்பிச்சேன்னா நம்ம பிண்டுவை பத்தின கவலைதான். இந்த காலத்து பசங்களுக்கு முக்கிய உறுப்பான கண்ணு காது மூக்கு இது மூணுமே சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. நேத்திக்கு பிண்டு கத்தி கத்தி கூப்பிடுறேன், காதலியே வாங்காம செல்போனை கண்ணு கிட்ட வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கான். இத என்னன்னு சொல்றது, யாருகிட்ட போய் சொல்லி அழறது? அப்பா, நாம திட்டத்தான் முடியும், வேற என்ன பண்ண முடியும்? அவ்வளவு சாதாரணமா விட முடியாதுடா. பாஸ்கரா, இங்க நொங்கம்பாக்கத்துல ஒரு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடக்குது, அதுக்கு பிண்டுவை அழைச்சிக்கிட்டு போய் அவனை காமிச்சிடு. அப்பா, அதுக்கு எதுக்குப்பா அவ்வளவு தூரம் போனோம்? இங்கதான் வேற டாக்டர் இருக்காரு. புரிஞ்சுக்காம பேசுறியே, மருத்துவமே ஒரு சைக்காலஜி தான்டா. அங்க பிண்டு வயசு பசங்க நிறைய பேர் அந்த மெடிக்கல் கேம்ப்ல கலந்துப்பாங்க. அவங்கள பார்த்தா பிண்டு மனசுல ஒரு பயம் வரும். அந்த டயத்துல அவனுடைய பிரச்சனையை நீ சொன்னா பிண்டு புரிஞ்சுப்பான். அதுக்கப்புறம் அவன் நம்ம பேச்ச கேட்கலன்னா கூட மெடிக்கல் கேம்ப்ல நடந்த விஷுவல் அவன் மனசு உரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் போனை தொடவே மாட்டான். அப்பா, நீங்க வேறப்பா. இன்னைக்கு நோய்ங்கிறது மனித உறுப்புல ஒண்ணுதாங்கிற அளவுக்கு எல்லாருக்கும் ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த நோய்க்குமே முடிவில்ல, அதுக்கான அப்கிரேட் மருந்து இருக்குன்னு ஒரு தியரியில தான் இந்த ஜெனரேஷனே நகர்ந்துகிட்டு இருக்குது. பிண்டுவெல்லாம் இதை பார்த்து மாற மாட்டான்ப்பா. நீ சொல்றது உண்மைதான்டா. போன வாரம் நான் ரோட்ல வந்துட்டு இருந்த போது ஒரு ஆக்சிடென்ட், ஒரு ஆள் அப்படியே ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். அதை பாக்குறதுக்கு எனக்கே பயமா இருக்கு. ஆனா இன்றைய தலைமுறை அது சர்வ சாதாரணமா செல்போன்ல ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனுஷ ரத்தம்னா அவ்வளவு சாதாரணமா போயிடுச்சு. இந்த ஜெனரேஷன் எங்கதான் போய்கிட்டு இருக்கோ? அப்பா, மொபைல இனிமே இவன் தொடக்கூடாதுன்னு திட்டி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப அவன் போனை தொடறதே இல்லப்பா. அப்படி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, நேத்து கூட உன் போனை எடுத்து வச்சுக்கிட்டு பிண்டு கேம் விளையாடிக்கிட்டு இருந்தான். எனக்கே தெரியாம என் போனை எப்படி எடுத்தான்? இதெல்லாம் சொல்லியா தரணும். ஒருவேளை நீ போன் எடுக்கிறத நிப்பாட்டினா அவனும் எடுக்கிறத நிப்பாட்டலாம். அப்பா, நான் போனை யூஸ் பண்ணல, என் பழப்ப எப்படி பார்க்க முடியும்? நாங்கெல்லாம் அந்த காலத்துல போனா யூஸ் பண்ணோம், நாங்கெல்லாம் எங்க பழப்ப நடத்தல. இத பாரு, டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி மனித வளர்ச்சியை தடுக்க கூடாது. நமக்கு தொந்தரவுன்னா அதை ஒதுக்கி வைக்கிறதுல தயக்கமே காட்டக்கூடாது. எப்படியோ பிண்டுவுக்கு கண்ணில் கோளாறு வந்து கண்ணாடி போடாம தடுக்கிறதுக்கான வழியை பாரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். பிண்டு, உனக்கு படிக்கணும்ன்ற எண்ணமே இல்லையா? எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோமா? சார் கொஞ்சம் மொபைல கீழே வச்சுட்டு என்ன பார்த்து பேசுறீங்களா? மா, கேம் இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கமா. ஒரு நாள்ல முக்காவாசி நேரம் போன் கையுமா தான் நீ உட்கார்ந்துட்டு இருக்க, வேற வேலையை நீ பார்க்க மாட்டியா? என்னமா பிரச்சனை? ஆமா, இது யாரோட போன்? இது என் ஃப்ரெண்டுமா.
நாளைக்கு திருப்பி கொடுத்துருவேன். பா சொல்லி, போனை கடன் வாங்கிட்டு வந்து விளையாடிட்டு இருக்கியா? என்ன இன்சல் பண்ணாம உன் வேலைய பாருமா. டேய் பிட்டு, இன்னி நியூஸ் பேப்பர் பாத்தியாடா? டேய், நான் கூப்பிட்டுகிட்டு இருக்கேன், தாத்தான்னு ஒரு மரியாதை இல்ல, நீ பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருக்க. என்ன விஷயம் தாத்தா? முளைச்சு மூணு இலை விடல, அதுக்குள்ள கையில ஒரு ஆண்ட்ராய்டு போனு, அதுக்கு ஒரு அதட்டலா. நீங்க பழைய போன வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டிட்டு இருக்கன்ற பொறாமல பேசாதீங்க. பூமி, நீ அவன் செய்யறதெல்லாம் பாத்துட்டு தானே இருக்க? செய்யறது தப்புன்னு சொல்லலாம்ல. பிண்டுவுக்கு கண்ணுல கோளாறு வந்து கண்ணாடி போடாம தடுக்கிறதுக்கான வழிய பாரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அத உடனே சரி பண்ணணும். சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க? டூசல், டீசல், டாசல், உஷ். ப்ரோ, நான் உடனே டாக்கோவை பார்க்கணும். அவனை திருத்த நியூரோ சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனப்ப அவர்தான் சொன்னாரு, இது நியூரோ சைக்காட்ரிக் சிண்ட்ரோம்னு, இது மொபைல் யூஸ் பண்றதுனால வர மனநோய்னு சொன்னாரு. அவங்க குறைஞ்சபட்சம் 40 செகண்ட்ஸ் தான் மொபைல கீழே வைப்பாங்களாம், மறுபடியும் உடனே கையில எடுத்து வச்சுப்பாங்களாம். நீ சொல்றது அதிர்ச்சியா இருக்கு டாக்கோ. டெக்னாலஜி மனிதர்களை கொல்ல ஆரம்பிக்கிறது நினைக்கும் போது பயமா இருக்கு. எதுவுமே அளவோடு பயன்படுத்தின பிரச்சனையே இல்ல பூமி. அளவு மீறினா அமிர்தமும் நஞ்சுதானே. சரியா சொன்ன டாக்கோ. பிண்டு தன்னோட லிமிட்ட தாண்டி போயிட்டு இருக்கான், அவனை உடனே சரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லு. நீதான் சொல்லி புரிய வைக்கணும். அவங்க அப்பா அம்மா எவ்வளவோ சொல்லிட்டாங்க, அதையே கேக்கல, அப்புறம் நான் சொல்லியா கேக்க போறான்? நீ சொன்ன கேப்பான் பூமி. யாருமே அட்வைஸ் விரும்பறதில்ல டாக்கோ. வழக்கம் போல சொல்றப்ப கேட்டாலும் அவங்களோட மூளை இதுக்கு கட்டுப்படாதே. அதையும் மீறி அவன் அந்த மொபைலை தொட வைக்குமே, அப்ப என்ன பண்றது? நீ சொல்றதும் உண்மைதான். போன வாரம் நான் ரோட்ல விளையாடிட்டு இருந்தனா, என்னை விட சின்ன பையன் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தோளை தூக்கி ரோட்ல போட்டுட்டான். நான் அது மேல காலை வச்சு வழுக்கி விழுந்துட்டேன்.
அச்சச்சோ, அப்புறம் என்னாச்சு? அடி ஒண்ணும் பெருசா இல்ல. நான் அவன் கிட்ட போய் விஷயத்தை எடுத்து சொன்னேன். ஆனா அவன் மறுபடியும் தோல ரோட்ல போறான். இன்னொருத்தரும் வழுக்கி விழுந்துட்டாரு. நம்மளா சொன்ன எங்க கேக்குறாங்க? அப்புறம் அவன் போட்ட தோல்ல அவனே வழுக்கி விழுந்துட்டான். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அவன் உணர்ந்திருப்பான். அதுக்காக நம்ம பிண்டு கஷ்டப்பட விட முடியாதுல்ல. அதுக்கு முன்னாடி சரி பண்ணணும். நாம சொன்னா அவன் கேட்க மாட்டான். அதுக்கு வேற ஆளுதான் சொல்லணும். யாரு சொல்றேன்? நீ விஷயத்தை ஷேர் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அப்ப போன் மறுபடியும் என்கிட்டயே வந்துருமா? ஆமா. வேணாம்பா, நானே கொஞ்ச நாளா செல்போன் இல்லாம சந்தோஷமா இருந்தேன். மறுபடியும் கஷ்டப்படணுமா? நீ அளவா பயன்படுத்தினா பிரச்சனையே இல்ல டாக்கோ. எஸ். சரி, நாம அப்புறம் பார்க்கலாம். ஓகே பூமி, பாய் பாய். அந்த புக்குக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? இன்னைக்கு டார்கெட் 250 கலோரி, எப்படியாவது குறைச்சாகணும். பாஸ்கர், இப்ப உனக்கு என்னம்மா டென்ஷன்? ஏ ஃபேஸ் பார்க்காமலயே நான் டென்ஷனா இருக்கேன் நீங்க எப்படி சொல்றீங்க? அப்போ நான் டைரிய நீட்டும்போது நீங்க ஹெவியா எக்சர்சைஸ் பண்ற மாதிரி நடிக்கிறீங்க. ஐயோ கல்பனா, நீ கோவமா இருக்கறத நான் உன் முகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமா? ஓ, அப்போ நான் எப்பவுமே டென்ஷனா கோவமா தான் இருப்பேன்னு சொல்றீங்க? அப்படி இல்ல கல்பு, ஒரு சின்ன சைக்காலஜி. சாதாரணமா எப்போதும் ஜோதிகா மாதிரி என்னங்க அப்படின்னு அன்பா கூப்பிடுவேன். சில நேரங்கள்ல, அதாவது கோபமா டென்ஷனா இருக்கிறப்போ, கொஞ்சம் மரியாதையை குறைச்சு சந்திரமுகி மாதிரி அப்படின்னு செல்லமா பேரை சொல்லி கூப்பிடுவேன். தப்புமா? கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் அடுத்தவங்க டைரிய படிக்க கூடாதுன்னு ஒரு கொள்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன மாத்த முயற்சி பண்ணாத. ஐயோ பாஸ்கர், இது பையன் டைரி. நான் சொன்ன கண்டிஷன் பையனுக்கும் அப்ளை ஆகும். யாரோட டைரியா இருந்தாலும் நான் படிக்க மாட்டேன். ஐயோ 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 ஐயோ, இது நம்ம பையனோட ஸ்கூல் டைரி. சாரி, நான் எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருந்தேனா அதனால கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். அதுல என்ன அப்படி பாக்குறீங்க? அதுதான் எனக்கும் தெரியல. இப்பதான் இந்த ஸ்கூல் டைரி எல்லாம் பாக்குறேன். நான் படிக்கும் போது இது மாதிரி டைரி எல்லாம் இல்ல. எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நிறைய சொல்லிடுவாங்க. இதுதான் நீங்க பின்டு ஸ்டடீஸ்ல வச்சிருக்கிற அக்கறை. அப்படி சொல்லாதம்மா, தினமும் வீட்டுக்கு வந்த உடனே பின்டு படிச்சியா அப்படின்னு விரட்டுற மாதிரியே கேப்பேன். அவனும் பயந்து போய் படிச்சிட்டான்பா அப்படின்னு சொல்லுவான். அவன் ஸ்டோரி புக் படிக்கிறானா இல்ல ஸ்கூல் புக் படிக்கிறானான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாமே அறிவு தானேமா. ஓ, அறிவு இருந்தா டைரியில டீச்சர் பின்டு ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணல, பேரண்ட்ஸ கூட்டிட்டு வான்னு எழுதி கொடுத்திருக்காங்க. அப்படி எழுதி இருக்காங்க? சொல்லவே இல்லையம்மா. ஹா, அவன் சொல்லலனாலும் டைரி எடுத்து படிக்க வேண்டியது நம்ம கடமை பாஸ்கர். கரெக்ட்மா. நாளையில இருந்து ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே நான் டெய்லி படிச்சிடுறேம்மா. படிச்சிட்டு எக்ஸாம் எழுத போறீங்களா? இது வேறயா? ஸ்கூல்ல சேக்கும் போது இதெல்லாம் சொல்லவே இல்லையே. ஐயோ பாஸ்கர், என்னால முடியல. பிண்டுவ கூப்பிட்டு ஏண்ட ஒழுங்கா படிக்கலன்னு கேளுங்க. ஓ, இதுக்கு தான் இவ்வளவு சுத்தி வளைச்சியா? பிண்டோ பிண்டோ, இப்ப அவன் வரட்டும், என்ன பண்றன்னு மட்டும் பாரு. பிண்டோ கூப்பிட்டு ஏன் படிக்கலன்னு கேக்குறீங்க? அப்படியா சொல்லும்?
பாரு கல்போ, நம்ம புள்ள ஒழுங்கா தான் படிச்சிட்டு இருக்குது. ஹா, ஒழுங்கா படிச்சா டீச்சர் ஏன் டைரியில பேரண்ட்ஸ கூட்டிட்டு வான்னு எழுதி கொடுக்கணும்? நீங்களே உங்க போனை யூஸ் பண்றது இல்ல, அது எங்கயோ ஒரு மூலையில கிடக்குது. உங்களை விட அவன் தான் அதிக நேரம் யூஸ் பண்றான். அப்படியா? பிண்டோ, அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா, இதுக்கு முன்னாடி மொபைல்ல நிறைய நேரம் விளையாடிட்டு இருந்திருக்கேன். எப்பயாச்சு? அப்புறம் என்ன கல்பனா? அதான் ஒத்துக்கிட்டான்ல, அவனும் 24 மணி நேரம் புக்கு ஏவா படிச்சுக்கிட்டு இருப்பான். அதான் ரிலாக்ஸுக்கு கொஞ்சம் விளையாடி இருக்கிறான். அப்படியா? அப்ப சரி, நாளைக்கு நீங்களே ஸ்கூலுக்கு போய் ஹேண்டில் பண்ணிட்டு வாங்க. என்னம்மா திடீர்னு என்ன இப்படி மாட்டி விடுற? அப்போ அவன் ஒழுங்கா படிக்கிறதுக்கு பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. அம்மா, என்னம்மா நீங்க எப்பத்தாலும் என்ன படி படின்றீங்க? நான் நல்லதா படிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு மேல படிக்கணும்னா நீங்களே படிச்சு என் பேர்ல எக்ஸாம் எழுதிருங்க. பாத்தீங்களா அவ எப்படி பேசுறானு? ஆமா கல்பு, பையன் என்ன மாதிரி இல்ல, திடீர்னு உன்ன எடுத்து பேசுறான். நீ கவலைப்படாம போமா, நான் மறுபடியும் அவங்க கிட்ட பேசி ஒழுங்கா படிக்க சொல்றேன். கல்பு, excuse me. நா எக்சர்சைஸ் கண்டினியூ பண்ணனும். அப்பா என்னாச்சு சொன்னா? பின்னாடி நாய் ஏதாவது துரத்துதா? இவ்வளவு வேகமா ஓடி வர? இது பழைய காமெடி, நான் சொல்ல வரத கேளு. எப்படியும் நீ சொல்லி முடிக்கிற வரைக்கும் என்ன விட போறது இல்ல. சரி சொல்லு. நம்ம நினைக்கிற மாதிரி பொம்மி சாதாரண ஆள் இல்ல, மேஜிக் கேர்ள். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நான் சொன்னா நம்ப மாட்டேன், நீ மட்டும் இல்ல எல்லாரும் தான். அவ கையில ஒரு புக் இருக்கு. முன்னாடி பிண்டு சொன்ன மாதிரி அந்த புக்கால தான் இவன் இங்க வந்ததே. நீ நம்புற மாதிரி கதை சொன்னா எல்லாரும் நம்புவாங்க. என்ன மாதிரி நீ நேர்ல பார்த்தாதான் நம்புவ. நான் உனக்கு அந்த புக்க நேர்ல கொண்டு வந்து காமிக்கிறேன். ஹேய், புக்க எடுத்துட்டியா? இது பிண்டுக்கு தெரியுமா? இது தப்பு இல்ல, மத்தவங்களோட திங்ஸ் எல்லாம் கேட்காம எடுக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஏன் டென்ஷன் ஆகுற? நான் இன்னும் அந்த ஆபரேஷனுக்குள்ளேயே இறங்கல. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே தெரியாம புக் எடுக்கவே முடிவு பண்ண. அப்ப ஐடியா என்னோடதா? இல்ல, இது ஏற்கனவே நான் யோசிச்சதுதான். கன்ஃபார்ம் பண்ணதுதான் நீ. சோனா, நீ ஏதோ புக்க பத்தி எல்லாம் சொல்ற, அதெல்லாம் எனக்கு தெரியாது. தேவையில்லாம பிண்டோட ஃப்ரெண்ட்ஷிப்ப கெடுத்துக்காத. சந்தோஷ், ஃப்ரெண்ட்ஷிப்ப ஸ்ட்ராங் பண்ணதான் இந்த ஐடியாவே. புரியலையா? பரவாயில்ல, நீ என்ன மாதிரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் எல்லாம் கிடையாதுல. தெளிவா சொல்றேன், ஏன் பிண்டு நம்ம கூட பழைய மாதிரி பழக மாட்டேன்றான், விளையாட மாட்டேன்றான். காரணம் பொம்மி. நம்மளை பிரிச்சதும் அவதான். அப்போ அவளை நம்ம பிரிச்சாதானே ஹாப்பியா இருக்க முடியும்? சிம்பிள் லாஜிக் தேரிப்பா. அதுக்கும் நீ அவங்க வீட்டுல எடுக்க போற புக்குக்கும் என்ன சம்பந்தம்? புக்குக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இருக்கே, அதை வச்சுதானே அவளை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா ஒண்ணுப்பா, இவ்வளவு நாளா பிண்டு மேல தேவையில்லாம கோவப்பட்டுட்டேன். இந்த மாதிரி மேஜிக் உன் லைஃப்ல நடந்திருந்தாலும் நீயும் பிண்டு மாதிரி தானே, யார்கிட்டயும் சொல்லாம என் கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணிருப்ப. அது நானா இருந்தாலும். சோனா, நீ தெளிவா குழம்பி இருக்க. நீ சொல்றது உண்மையா இருந்தாலும் அவ லைஃப்ல நடக்கிற நல்ல விஷயத்த நீ ஏன் கெடுக்கணும்னு இருக்க? ஃப்ரெண்ட்ஷிப். ஆமாப்பா, நாளைக்கு நீயே என் கூட ஃப்ரெண்டா இருந்துட்டு கண்டுக்காம வேற ஒரு புது ஃப்ரெண்ட் பிடிச்சாலும் இததான் செய்வேன். ஏன்னா நீ எனக்கு தான் ஃப்ரெண்டு. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி எல்லாம் இருந்தா அத பிண்டு கிட்ட தான் கேக்கணும். அவ என் ஃப்ரெண்ட் இல்ல. அதுக்காக அந்த பொம்மியே உன் பக்கத்துல இல்லாம இருக்கிறதுக்கு பிளான் பண்றல்ல? அப்பதானப்பா அவனுக்கும் நம்ம ஞாபகம் வரும். நீ பண்றது தப்புன்னு தெரியுது, அத புரிய வைக்க முடியாதுன்னு தெரியுது. சந்தோஷ், நீ சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் புரியாது. நான் பிளான முடிச்சிட்டு சொல்றேன். நான் அப்பவே நினைச்சேன் ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டு வரலாமேன்னு. ஸ்டோரி மிஸ் ஆயிடும்னு முன்னாடியே வந்தேன் பாரு, எனக்கு தேவைதான். ஆமால, யாருமே இன்னும் காணோம், வருவாங்க. வா வெயிட் பண்ணலாம். பீகாக், கோட்டு, டைகர், ரிங், ரிங்கா, காஸ்பர், ஸ்பாரோ.
ஒண்ணும் இல்ல. நீ விளையாட வர்றதே பெரிய விஷயம், இதுல மூஞ்ச தூக்கி வச்சிருந்தா தெரியாதா? சொல்லு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? நம்ம ஃப்ரீயாவே இருக்க கூடாதா? எப்ப பார்த்தாலும் டென்ஷன் பண்றது அவங்களுக்கு வேலையா போச்சு. யாரு? வேற யாரு? நம்ம பேரண்ட்ஸ் தான். எப்ப பார்த்தாலும் மொபைல் இருக்காத, கேம் விளையாடாத, படி படின்றாங்க. நமக்கு தெரியாத இதெல்லாம். இதுல என்ன தப்பு இருக்கு? நீ போன் எடுத்து கேம் விளையாடிட்டே இருந்தா அவங்க திட்ட தான செய்வாங்க. பேரண்ட்ஸ் சொல்றதையும் கொஞ்சம் கேட்கணும்ல. அப்ப 24 hours புக் எடுத்து படிக்க சொல்றியா? Me and friends sila poigal vellave pala unmai sollave ondraga kai kootu vaandu kaatala bom 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 me and friends.